இன்றைய வாழ்வின் இறை நல் முத்துக்கள். நாள் 16/10/2021 சனிக்கிழமை. துய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12. இறை நல் முத்துக்கள் 8-12 முடிய. இன்றைய நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை நல் முத்து 12. ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நாளினுடைய நற்செய்தியின் இறை வார்த்தைகளானது, மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுதல் குறித்தும் தூய ஆவியானவரை குறித்தும் இயேசு இங்கு நமக்கு எடுத்துரைக்கின்றார். தூய ஆவியின் துணை எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரிடம் நம் அன்றாட செயல்களில் அவரின் சித்தம் வைத்து செயல்படும் போது நமக்கு தேவையான ஞானத்தை அவர் நமக்கு கற்றுத்தருவார். நாம் பேசுவதிலும் ஜெபிப்பதிலும் அவரின் வல்லமை நமக்கு தேவை. திருத்தூதர் பணிகள் 1:1 கூட இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. உண்மைதான், தூய ஆவியின் ஆற்றலால் செய்ய வேண்டியை குறித்து தான் இயேசு தன் சீடர்களுக்கு மூலமாக நமக்கும் வெளிப்படுத்துகின்றார். ரோமையர் 8:26 கூட, தூய ஆவியார் தாமே சொல்வடும் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாமும் நமது சொல்லாலும் செயலாலும் தூய ஆவியாரின் துணையோடு அவரை நாடிடுவோம். ஆவியானவரின் கொடைகளையும் வல்லமையும் பெற்றிடுவோம். ஜபம். தூய ஆவியானவரை எமக்கு கொடையாக தந்தவரே இறைவா, நாங்களும் உலக காரியங்களிலும் பல்வேறு போராட்டங்களிலும் சிக்கி தவிக்கின்ற நாங்கள் தூய ஆவியாரின் துணையோடு வாழ்ந்திடும் வரம் தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.